அகத்தியர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மூங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்து அவங்களோட அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. உங்களுடைய பேருங்கம்மா? மஞ்சுளா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? மதுரையிலேருந்து வரேன். சரிங்கம்மா. நீங்கள் மூங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்கீங்கம்மா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. அனுபவம் பல வருஷம். சரிங்கம்மா. சரி சார், உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட சொல்லுங்கம்மா. பாப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருந்தது. உயிர் போகிற நிலம் உயிர் போயிடுச்சு போகிற நிலமையில போயிடுச்சு. போய் அதுலேருந்து மீண்டு கொண்டு வந்தது இந்த ஓங்காரக்குடியில் இருக்கிற அகத்தீஸ்வரையார் தான். சரிங்கம்மா. நீங்கள் இப்போ ஒரு இன்றைக்கி தான் வரேன்னு சொல்கிறீங்க, ஆனால் அனுபவம் வந்து பின்னால் இந்த சார் அவங்க சொல்லி எனக்கு தெரியும். சரிங்கம்மா. அவங்க மூலியமாக நீங்கள் நான் இந்த மாதிரி செய்யுங்க அவரை நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சொன்னதுமே அதே மாதிரி செஞ்சேன் நான். அதுக்காக ஒன்று ஒரு 48 நாள் விரதம் இருந்தேன். 48 நாள் கூட என் குழந்தை வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. அதான் அவங்க சொல்லி நீங்கள் இங்கே குடியலுக்கு வராம கடைப்பிடிச்சேன். அது வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு தான் கிடச்சிது. இன்னைக்கே இந்த பேட்டியும் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷம். சரிங்கம்மா. நீங்கள் ஐயா பார்த்தீங்களா? இன்னைக்கு தானே முதல் முதல்ல ஐயா பார்த்துருப்பீங்க? இன்னைக்கு தான் பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு உணர்வு பூர்வமான சந்தோஷம்னு சொல்ல முடியும். அதை சொன்னா கூட அடுத்தவங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியாது. வார்த்தையெல்லாம் சொல்ல முடியலன்னு சொல்றீங்க. அவரவர் அந்த சந்தோஷத்தை பட்டா தானே ஆகணும். அதான் ஆகணும். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷங்கம்மா. நீங்கள் இனிமேல் கண்டினியூவாக இங்கே வரணும்னு நாங்கள் ஆசான் கிட்டே வேண்டிப்பா. இனிமேல் அடுத்த தடவை ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். சரிங்க, நானும் பிரியப்படுறேன். ரொம்ப நன்றிங்கம்மா. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண்பதற்கு அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.